Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிந்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். அரசியலிலும் ஆட்சியிலும் அவர் கடந்து வந்த பாதை குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சராகவும் பதவி வகித்த ஜெயலலிதாவின் மரணம் அந்த கட்சியில் பெரும் பிளவை ஏற்படுத்தியது. அதன்பின் முதல்வராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்துவிட்டு தர்மயுத்தம் நடத்த செல்ல அடுத்த முதல்வர் யார் என பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு நெருக்கடிகள் நிலவிய அன்றைய சூழலில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அதிமுக ஆட்சி ஒரு வாரத்தில் கலைந்துவிடும், 3 மாதத்திற்கு மேல் ஆட்சி நிலைக்காது என்று எதிர்கட்சிகள் கூறிய நிலையில் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு 4 ஆண்டுகளை முதலமைச்சராக நிறைவு செய்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி 5ஆவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரை தன்னோடு இணைத்துக் கொண்டதோடு அதிகார சிக்கலுக்குள் சென்ற கட்சியையும் சின்னத்தையும் மீட்டெடுத்தது முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் குடிமராமத்து பணிகள், 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கியது, புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், காவிரி டெல்டா பகுதிகளை வேளாண் மண்டலமாக அறிவித்தது, 2வது உலக தமிழர் மாநாடு மூலம் 3.04 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்தது, வெளிநாட்டு பயணங்களின் மூலம் 8,835 கோடி ரூபாய் முதலீடு, அத்துடன் மருத்துவ சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, விவசாய கடன் ரத்து ஆகியவை முதல்வரின் முக்கிய நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 8 வழிச்சாலைக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அதிமுக அரசு அத்திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது விவாத பொருளானது. அதேபோல் வேளாண் சட்டங்கள், குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு ஆதரவு தெரிவிப்பதை ஒரு தரப்பினர் விமர்சிக்கின்றனர். மேலும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம், சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம் உள்ளிட்டவை முதல்வரின் ஆட்சியின் கரும்புள்ளிகள். இந்நிலையில் முதல்வரின் நிறைக்குறைகளை தராசில் நிறுத்தி தேர்தல் மூலம் தீர்ப்பு எழுத இருக்கின்றனர் மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.